ஒவ்வொரு பர்ச்சேசருக்கும் நிச்சய பரிசு. ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு இன்று 37வது பிறந்த நாள். இதையடுத்து பாஜக தலைவர்களும் பாஜகவினரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் தமிழ்நாடு பாஜகவின் நிர்வாகிகளில் ஒருவரும் நடிகையுமான காயத்ரி ரகுராம் தனது டுவிட்டர் பக்கத்தில் அண்ணாமலைக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறியுள்ளார். அதில் அவர் இந்தியாவின் வருங்கால பிரதமர் அல்லது பாதுகாப்புத்துறை அமைச்சர் அல்லது எம்பி அல்லது முதல்வர் அல்லது எம்எல்ஏ அண்ணாமலைக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள். நம்பிக்கையின்மையிலிருந்து நம்பிக்கை வரை, பார்ப்பனிய மனநிலையிலிருந்து தேசம்தான் முதல் வரை, ஒரு தலைபட்சம் முதல் முழுமையான வளர்ச்சி வரை, இருளிலிருந்து ஒளி வரை, விஸ்வகுரு வரை என்று அண்ணாமலைக்கு புகழாரம் பாடியுள்ளார். அவரது டுவிட்டர் பதிவுக்கு கீழ் பலரும் பலவிதமான கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். காயத்ரி ரகுராம் பகடியாகவும் இந்த ட்வீட்டை போட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் தமிழ்நாடு பாஜகவில் நிர்வாகிகள் மாற்றம் செய்யப்பட்ட போது காயத்ரி ரகுராமிற்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை. இதனையடுத்து அவர் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. முன்னதாக பிரதமர் மோடி பதவியேற்று 8 ஆண்டுகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தனது டுவிட்டர் பக்கத்தில் பிரதமர் மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். அதில் பரையரிலிருந்து விஸ்வகுருவாக உயர்ந்தவர் என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார். இதையடுத்து பரையர் என்ற சொல்லை அண்ணாமலை பயன்படுத்தியது சர்ச்சையாகி இருந்தது. இந்நிலையில் அண்ணாமலைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள காயத்ரி ரகுராம் மோடிக்கு அண்ணாமலை குறிப்பிட்டதை போலவே குறிப்பிட்டு அதில் பரையா என்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தவில்லை. இந்நிலையில் பகுதியாக வாழ்த்துக்களை தெரிவித்தாரோ என்று பலரும் கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். ஒரு பர்ச்சேசிற்கும் நிச்சய பரிசு. ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர். Thank you.